நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த பொங்கல் வந்து உங்களுக்கும் வாழ்க்கையில் வளமும் செழுமையும் தரணும்னு என்னோடய வாழ்த்துக்களை நான் கூறிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிஞ்சிடறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபாவளி வரும், பொங்கல் வரும், போயிட்டே தான் இருக்கும். நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தை கண்டிப்பாக அடையணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இது உங்களுக்கு ஒரு சின்ன இதுதான், நம்ம எதுவுமே இஷ்டப்பட்டால் தான், இஷ்டப்படுறது கிடைக்குன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கஷ்டப்படணும். இப்போ கஷ்டப்படுங்க, உங்களது இஷ்டப்பட்டது கண்டிப்பாக கிடைக்கும். நான் டிஎன்பிஎஸ்சி மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன லட்சியமாக இருக்கும், ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சிறிய முயற்சி கூட நீங்கள் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வைங்க. இப்போ நம்ம ஜனவரி 1 என்ன பண்ணியிருப்போம், நான் இந்த ரெசொல்யூஷன் எடுத்திருக்கேன், அந்த ரெசொல்யூஷன் எடுத்திருக்கேன், வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், இந்த 6 மந்த்ஸில் நான் இந்த கோலை அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நம்ம ரெசொல்யூஷன் எடுப்போம். அது பார்த்திங்கன்னா ஒரு கடந்த இன்றைக்கி வந்து 15th ஆச்சு, 15 ஜனவரி உங்களுக்கு அந்த 10 நாள்லேயே நம்ம அந்த ஒரு 4 நாள் எடுப்போம், 5வது நாள் பழையபடி அப்படியே மாறிட்டே வந்துடுவோம். அதனால் நீங்கள் ஒன்று முடிவுன்னு, அதாவது இதை நான் அடையணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம சில பேர் ஜாதகம் பார்ப்பாங்க, உங்களுக்கு பணம் கொட்டும், நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் வாங்குவீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்து உட்காந்துருந்தா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வராது, அதே மாதிரி பணமும் வந்து கொட்டாது. நம்ம அதற்குரிய முயற்சியை கண்டிப்பாக எடுக்கணும். முதலடி எடுத்து வச்சா தான் நம்ம வெற்றியோட முதல் படிக்கட்டிலேயே ஏறி இருப்போம். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் முயற்சி பண்ணி கஷ்டப்படுங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து ஒரு உயர்ந்த இடத்த அடைய முடியும். இந்த மோட்டிவேஷனோட உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கிறேன். நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு வந்து 2024 தான் உங்களுக்கு எக்ஸாம்னு முடிவு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்போ இருந்தே உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் படிக்க ஆரம்பிங்க. இது மாதிரி சின்ன சின்ன முயற்சி தான் நம்மளுக்கு வெற்றியை தரும். எதுவுமே வந்து கூரை பிச்சுட்டுலாம் எதுவும் கொட்டவே கொட்டாது. நம்ம முயற்சி எடுத்தால் தான் நம்ம சாதிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.